ஆண்டி, டாக்டர் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நான் உங்களை சந்திரசேகர் அங்கிள் வீட்டில் விட்டுறேன். வேண்டாம் தம்பி. ஏன் ஆண்டி, என்ன ஆச்சு? ஏன் இப்ப பதட்டமாகறீங்க? அது ஆண்டி, பதட்டமாகாதீங்க. நீங்க அன்பரசி கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழல்ல இருக்கீங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அன்பரசி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ சந்திரசேகர் அங்கிளோட பொண்ணா நடிக்கிறா. தெரியும் தம்பி. இந்த நேரத்துல நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க யாரு என்னன்னு தேவையில்லாத குழப்பம் வரும். அதுவும் சிவகாமி ஆன்டிக்கும் அனன்யாவுக்கும் நீங்க அன்பரசியோட அம்மான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். சந்திரசேகர் அங்கிளும் ஜானகி பாட்டியும் ரொம்ப நல்லவங்க. அன்பரசி மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. அங்கிளோட செகண்ட் வைஃப் அவங்களும் அவங்க பொண்ணு அனன்யாவும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்களால தான் அங்கிளும் பாட்டியும் ஃபேமிலி நேம் பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் காப்பாத்த அன்பரசிய அவங்க பொண்ணா நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுவே எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்து நிக்குது. இதுல இன்னைக்கு வேற ஐயோ ஆண்டி, நான் வேற உங்களை சாப்பிட விடாம பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இல்ல தம்பி, போதும். என்ன ஆண்டி, நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி பட்னி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஃபுல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அன்பரசிக்கும் சந்திரசேகர் அங்கிளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ரிசல்ட் எங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தம்பி. அன்பரசி தான் அந்த வீட்டோட உண்மையான வாரிசு. அவ அவரோட பொண்ணு. அதுதான் ரிசல்ட்டா வரும். நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இல்ல, அந்த வீட்டுக்கு போனாதான பிரச்சனை. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்ச உங்க வீடு ஒண்ணு இருக்கு, நான் அங்க போய் தங்கிக்கிறேனே. ஏன் ஆண்டி, எங்க வீட்டுல எல்லாம் தங்க கூடாதா? ஏதாவது சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த நேரத்துல எல்லாரும் வந்து போவாங்க. நான் யாரு என்னங்கிற கேள்வி வரும். ஏன் அன்பரசிய கூட அங்க வரலாம்ல? அவ கண்ணில் நான் பட்டா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் நிப்பாட்டி நான் தான் அம்மான்னு சொல்லுவா. அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால தான் வேண்டான்னு சொல்றேன்பா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதாண்டி, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம் தம்பி, சொன்னா கேளுங்க. நீங்க மறுக்க கூடாது. எந்த ரிஸ்க்கும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்க, அவ்வளவுதான். தம்பி, உங்க தாத்தா நல்லா இருக்காங்களா? எங்க தாத்தாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் வீட்டுல நான் முன்னாடி வேலை செஞ்சேன். ஐயா, மாத்திரை தீந்து போயிடுச்சு, நானும் பார்க்காம விட்டுட்டேன். மல்லிகா, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா. ஓ, அந்த மல்லிகா நீங்க தானா? ஆமா. நீங்க என் கூட ஒரு தடவை பேசும்போது உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தாத்தா கிட்ட கூட சொன்னேன். தாத்தாவும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேச முடியாம படுத்த படுக்கையாவே இருக்காரு. இவ்வளவு ஏன், கை கால் கூட அசைவில்லாம போயிடுச்சு.
அப்போ உங்களுக்கு என் அம்மாவை தெரிஞ்சிருக்குமே. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. நீங்க அன்னைக்கு எங்க தாத்தாவை காப்பாத்தினதுனாலதானோ என்னவோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன கடவுள் சரியா அங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு, இல்லனா அன்னைக்கே நாம அறிமுகமாயிருப்போம். இவ்வளவு நெருக்கமானதுக்கு அப்புறம் நீங்க என் வீட்டுக்கு தான் வரணும். அதுவும் எங்க அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மல்லிகாவாவே இருந்துட்டு போங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறத பார்த்தா எனக்கு ரிசல்ட்டும் பாசிட்டிவா தான் வரும்னு தோணுது. ரிசல்ட் வந்த உடனே நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க எங்க வீட்லயே இருந்தா அன்பரசியா அடிக்கடி பார்க்கலாம். பாவம், உங்களை அவ ரொம்ப மிஸ் பண்ற. என்ன தம்பி பண்றது, பொண்ணா பொறந்தாலே அப்படிதானே. ஐயோ சாரி ஆண்டி, நீங்க வருத்தப்படணும்லாம் சொல்லல. அன்பரசி அப்பா இல்லாம கஷ்டப்படுறா, அம்மா நீங்க பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறா, அதான் சொன்னேன். சரி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிடும். ஆண்டி அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க நான் பாத்துக்கிறேன். ஆமா, தாத்தா கிட்ட நீங்க ஏன் மல்லிகான பேரை மாத்தி சொன்னீங்க? அது எங்க ஊர்க்காரங்க மதுரைக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க, என் பேரை வச்சு வந்து விசாரிச்சாங்கன்னா நான் வீட்டு வேலை செய்யறேன்னு தெரியாம இருக்கும்ல, அதனாலதான் பேரை மாத்தி சொன்னேன். ஓ சரி 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 சரி, ஓகே நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, அடிக்கடி அன்பரசியை மீட் பண்றீங்க, அவ்வளவுதான். தம்பி நான் அங்க இருக்கிறது அன்பரசிக்கு தெரிய வேண்டாம். நீங்களே சொல்ற வரைக்கும் அன்பரசி கிட்ட நான் வாயவே துறக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிட்டீங்க அப்படிதானே? எஸ். காலையில எங்க நான் போயிட்டு வர? யாருண்ணே இவங்க? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஆமா, அம்மா எங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். கடமைப்பட்டிருக்கு, அவங்கள நீங்களே வந்து கூப்பிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவு முக்கியமானவங்க, நீங்களே வந்து பாருங்க, சர்ப்ரைஸா இருக்கும். என்ன சொல்ற, எவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்கற, யாருன்னு என்னால கெஸ் பண்ண முடியலையே. வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, மல்லிகா வாங்க உள்ள வாங்க.
மல்லிகா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. உட்காருங்கன்னு சொல்றேன்ல, வாங்க உட்காருங்க. அண்ணே, யார்னே உங்க அம்மா இவ்ளோ நல்லா பேசிட்டு இருக்காங்க? ஒரு அம்மாவே சொல்லுவாங்க. ஏங்க, இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அப்பாவை கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாங்கன்னு சொன்னால, நான் கூட 2 லட்சம் செக் கொடுத்ததுக்கு வேண்டான்னு சொன்னாங்கல்ல. ஓ, மல்லிகா? ஆமாங்க. அப்பா வீட்ல வேலை பார்த்தாங்கல்ல, அதே மல்லிகா தான். அது மட்டும் இல்லம்மா, அவங்க தான் உங்க வருங்கால சம்பந்தி அம்மா. அப்புறம் எங்களெல்லாம் ஒரே அடியா மறந்துட்டீங்க போல இருக்கு. ஞாபகம் இருந்திருந்தா ஒரு போனாவது பண்ணிருப்பீங்கல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயா சென்னைக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நானும் என் சொந்த ஊருக்கே போயிட்டேன். அதோட என்கிட்ட போன் வேற இல்ல. ஆனா நான் ஐயாவை பத்தி நினைக்காத நாளே இல்லம்மா. அம்மா, நீங்க விஸ்வா கூட எப்படி? அம்மா, அத நான் சொல்றேம்மா. அவங்க யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. வந்த இடத்துல திருடனுங்க அவங்க பேக்கையும் பணத்தையும் எல்லாத்தையும் புடிங்கிட்டானுங்கம்மா. அப்படியா? பாவம், அட்ரஸையும் மிஸ் பண்ணிட்டு தனியா நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். ஆக்சுவலா ஆரம்பத்துல எனக்கும் இவங்களை யாருன்னே தெரியல. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும் போதுதான் நம்ம தாத்தா வீட்டுல இருந்ததா சொன்னாங்க. அதான் எங்க போறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சரி, நம்ம வீடு கூட்டிட்டு வரலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணடா விஸ்வா. அவங்க உன் தாத்தாவுக்கு பண்ண ஹெல்ப் தான் அவங்க பிரச்சனையில இருக்கும் போது உன்ன அங்க கரெக்டா போக வச்சிருக்கு பாரு. நீங்க அப்பாவை காப்பாத்துனீங்க, ஆனா இப்போ அப்பா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு மல்லிகா. விஸ்வா தம்பி எல்லாத்தையும் சொல்லிச்சுமா. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குமா. எங்க அப்பா இப்ப உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒருவேளை உங்களை பார்த்த சந்தோஷத்துல அவருக்கு உடம்பு சரியாக கூட வாய்ப்பு இருக்கு மல்லிகா. எங்க நீங்க இங்க வேலை தேடிதான வந்தீங்க? அப்படின்னா நீங்க இங்கே இருந்து அப்பாவை பாத்துக்கோங்க பிளீஸ். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நீங்க இங்கதான் இருக்கணும். சுபா, மல்லிகாவுக்கு ரூம் காட்ட அழைச்சிட்டு போ. என்ன ஆண்டி, இன்னைக்கே கிச்சனுக்குள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? இல்லப்பா, சின்ன காயம் தானே, ரூம்ல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியல, அதான் சமையல் வேலை பார்க்கலான்னு இங்க வந்த. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லுங்க. அடச்ச, நான் எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இந்தாங்க. எனக்கு எதுக்கு தம்பி, போன்லாம் வேண்டாம். அட புடிங்க ஆண்டி. இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரத நினைச்சு அன்பரசி ரொம்ப பதட்டமா இருப்பா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க அன்பரசி கிட்ட நினைச்ச நேரம் பேச முடியும்ல. ஆண்டி, செல்போன் இன்னைக்கு ரொம்ப அவசியமாயிடுச்சு. ஃபோன்ல அன்பரசியோட நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், டயல் பண்ணி பேசுங்க. ம்?
ஹலோ, யாரு? அன்பு, நான் அம்மா பேசுறேமா. அம்மா, நீயா? என்னமா இது, புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? தெரிஞ்சவங்க வெச்சுக்க சொல்லி ஃபோன் கொடுத்தாங்க, அதுல இருந்து தான் இப்ப நான் பேசுறேன். அம்மா, உனக்கு என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா. உடனே ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ண, நீ எங்கேயோ வெளியில போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா அப்பவும் என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. பெத்தவங்களுக்கு ஒண்ணுனா பிள்ளைக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ கும்பிடுற முருகன் தான் விஸ்வதம்பி ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கான். அம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா இருக்கேன் அன்பரசி. நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படி ஏதாவது தோணி இருக்கும். ஆமா, நீ அங்க எப்படி இருக்க அன்பு? இந்த மாதிரி நேரத்துல மனச போட்டு குழப்பிக்காம நீ சந்தோஷமா இருக்கணும்டா. உன் வயசுக்கு நீ பார்க்க கூடாத கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்ட. இனி இந்த கஷ்டம் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ இது வரைக்கும் நடந்த எதை பத்தியும் யோசிக்காம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நான் இங்க இருக்கிற நிலைமை எதையும் உன்கிட்ட சொல்லல. ஆனா ஏதோ நீ என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஆறுதல் சொல்ற. உன் வார்த்தை எனக்கு தைரியத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றிமா. அன்பரசி, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன். என்னமா சொல்லு. இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் வரப்போகுது. இனி நான் இந்த வீட்டுல இருப்பேனா மாட்டேனாங்கிறது அதுதான் சொல்ல போகுது. எப்படியோ ரிசல்ட் எனக்கு எதிராக தான் வரும். வந்ததும் என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு சிவகாமி மேடமும் அனன்யாவும் ரெடியா இருக்காங்க. ஆனா ஜானகி மேடமும் சாரும் நீ இந்த வீட்டு பொண்ணு, உன்னை போக விட மாட்டேன்னு உறுதியா சொல்றாங்க. எனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியலம்மா. உன் மனசு படுற பாடு எனக்கு தெரியுது அன்பரசி. நடக்கிறது என்கிட்ட சொன்னா எங்க நான் வருத்தப்படுவேன்னு மறைக்கிற. ஆனா அம்மா கிட்ட சொல்லணும்னு உன் மனசு துடிக்குது. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை தான் எந்த சந்தோஷமும் இல்லாம பாழா போச்சுன்னு பார்த்தா என் பொண்ணுக்கும் வாழ்க்கை தொடங்கறதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு சிக்கலை கொடுக்கற? அப்படி தாயும் பொண்ணுமா வாழ முடியாம நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அன்பு, அம்மா அப்பப்போ ஃபோன் பண்ண. சரி, நீ தைரியமா இரு. முருகா, நீதான் எல்லாத்தையும் சரியா நடத்தி வைக்கணும். ஆஹா, கிழவிய இப்படி பாக்குறதுக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. நடக்க போற சம்பவத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கிழவி ஆடி போயிருக்கு பாவம். அத்தை, இது வெறும் ஆரம்பம் தான், இனி போக போகதான் நிறைய இருக்கு. நம்ம சந்தோஷத்தை வெளியே காட்டிக்க கூடாது, இல்லனா இருக்கிற கடுப்பையெல்லாம் நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. சோகமாவே முகத்தை வச்சுப்போம். கிளம்பலாமா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பத்மாவே போன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போனா போதும். ஆமா அத்த, பத்மா போன் பண்ணதுக்கு அப்புறம் போறதுதான் சரியா இருக்கும். எந்த நேரத்திலயும் போன் வரலாம்ல. எங்களை விட நீதான் ரிசல்ட்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிற போல இருக்காத. பின்ன பத்த வச்சு உங்களுக்கு பத்து எரியறத பார்க்கும் போது ஆசையா தானே இருக்கும். எங்க எச்சி வாய மூடு. டிஎன்ஏ ரிசல்ட்டை பத்தி
நீதான் பத்மா கிட்ட சொல்லி தூண்டி விட்டுருக்கங்கிற விஷயம் எனக்கும் அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏங்க என்ன இப்படி பேசுறீங்க? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் என் மேலதான் பழிய போடுவீங்களா? சிவகாமி வாய மூடு. இதை மட்டும் சொல்லிடுங்க, யார் எப்படின்னு தெரியாத அளவுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. பத்மா இப்படி பேசுற ஆளே கிடையாது. அவங்கள நல்லா தூண்டி விட்டுட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கலாம் நினைக்கிறல்ல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம்னா அது உனக்கும் தானே தெரியவே இல்லல்ல. நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. நானே என் விதிய நொந்து நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க போக்குக்கு தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன போய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சந்தேகப்படுறீங்க? ஆமா, நான் சொல்லலன்னா பத்மாவுக்கு எதுவுமே தெரியாதா? அவங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இந்த மாதிரிதான் கேட்டிருப்பாங்க. ஏன், நானே இருந்தாலும் அப்படிதான் கேட்டிருப்பேன். சும்மா ஒண்ணு கேக்கல. துணி கடையில எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கும் போது நீயும் பத்மாவும் கொஞ்ச நேரம் காணாம போயிட்டீங்கல்ல, எங்க போனீங்க? ஆஹா, கிழவி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேசுதே, வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. மேடம், 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 யார் அது கூப்பிட்டு இருக்கிறது? மேடம், கொரியர் வந்திருக்கு, இதுல சைன் மட்டும் போடுங்க மேடம். இது அந்த ரிப்போர்ட்டா தான் இருக்கும் போல் இருக்கே. கொஞ்சம் இருங்க, மேடத்தை கூட்டிட்டு வரேன். சரி. யார் மல்லிகா? அம்மா. என்னது? கொரியர் வந்திருக்கு. கொரியர் வந்திருக்கா? பத்மாவதி. ஆமா. உங்களுக்கு தான் மேடம். இல்லை, ஒரு சைன் மட்டும் மேடம் கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. அண்ணே, டிஎன்ஏ ரிப்போர்ட். அது அது வந்து நான் எப்படி சமாளிக்கலான்னு யோசிக்கிறியா? உண்மையை சொல்ல, நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு ஃபோன் வந்துச்சு, அங்கிருந்து பேச வேண்டான்னு போய் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுன, அது உங்களுக்கு குத்தமா போச்சா? என்கிட்ட இந்த மாதிரி நொண்டி சாக்கலாம் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா மேல ஒருத்தன் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனை ஏமாத்தவே முடியாது. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அம்மா, இப்ப இவகிட்ட பேசி என்னமா ஆக போகுது? அன்பரசியோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். ஆமா சந்திரா, கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும். இந்த ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி அன்பரசி விஸ்வா நிச்சயதார்த்தம் நடக்க தான் போகுது. பணத்தை கொடுத்து ரிப்போர்ட்டை மாத்திட்டோங்கிற நம்பிக்கையில பேசுறீங்களோ? ஆனா நான் நர்ஸ கரெக்ட் பண்ணி அதை மாத்தி வச்சிட்டேன். அது உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் சரி. இதோ நிக்கிறாளே என் குடிய கெடுக்க வந்தவ, இவளும் சரி. ரிசல்ட்ட பார்த்து தலையில இடி விழுந்த மாதிரி ஆக போறீங்க. அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி. இவள உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறனா இல்லையான்னு பாருங்க. பத்மா மேடம் கால் பண்றாங்க. எடுத்து பேசு சந்திரா.
சொல்லுங்க மேடம். சந்திரசேகர் சார், நாம வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்துருங்க. உங்க முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்றது தான் சரியா இருக்கும். சரி மேடம், வந்துடுறோம் மேடம். அம்மா, ரிப்போர்ட் வந்துருச்சான், நம்ம எல்லாரையும் வர சொல்றாங்க. அம்மா, அங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல சந்திரா, அன்பரசி பிபி மாத்திரை ரூம்ல இருக்கும், கொஞ்சம் இப்ப எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, ஒண்ணும் இருக்காதுமா. இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. தானே எது நடந்தாலும் சரி, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன போலாமா? வா போலாம். சரி வாங்க. வாமா. பாட்டி இவங்களோடலாம் இப்படி ஒன்னா வரத பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது நடந்துட கூடாதுன்னு தான் சிவகாமியா அவங்க அப்பனும் ஊர் ஊரா ஓட விட்டானுங்க. ஆனா அந்த கடவுள் வேற ஒரு ரூபத்துல உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இது ஒன்னே போதுமா எனக்கு? வாங்க உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க மேடம். தைரியமா இரு அன்பரசி, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எடுத்த ரிசல்ட் எப்படி தப்பா வரும்? தைரியமா இருடி, அம்மா உனக்காக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரிப்போர்ட்ட ஓபன் பண்ணி பார்க்க போறாங்க. அந்த ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும் தெரிஞ்சாலும் பத்மா ஆன்டி சொல்ல, அத கேட்ட அந்த அன்பரசி மயக்கம் போட்டு விழுறத பாக்குறதுக்கு ஆசையா இருக்குமா? அந்த மொமெண்ட்ட நான் செம்மையா என்ஜாய் பண்ண போறேன். இப்ப மட்டும் இல்லடி, பத்மா அந்த ரிப்போர்ட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் காலம் பூரா நீ சந்தோஷமா தான் இருக்க போற.
வாங்க சார். ரிசல்ட்டை உங்கள் முன்னாடி வச்சு தான் பிரிக்கணும்னு பத்மா சொல்லிட்டா, அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா, அதான் எல்லாருமே வந்துட்டாங்கல்லம்மா, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? அந்த கவரை பிரித்து பார்த்து அந்த பிச்சைக்காரிக்கும் அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல சொல்லுமா. அந்த வார்த்தைய என் காது குளிர கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மை ஒரு நாளும் தோக்காது அன்பரசி. அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீ தானே இந்த ரிசல்ட்டை சொல்லும் பாரு.